ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கூட்டமைப்பு தூத்துக்குடியிலே 100 நாட்கள் போராட்டம் நடத்திய அந்த கூட்டமைப்பு சார்பாக இன்று பசுமை தீர்ப்பாயம் அமைத்த தருண் அகர்வால் தலைமையில் அமைந்த இந்த சிறப்பு குழுவிடம் மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்தோம். இதிலே ஸ்டெர்லைட் ஆலை எவ்வாறெல்லாம் மாசுபடுத்தியுள்ளது, தூத்துக்குடி நகர மக்கள் அனுதினமும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தோல் நோய், கேன்சர், கண்ணெரிச்சல், நுரையீரல் தொடர்பான ஏராளமான நோய்கள் என்று அனுதினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக அந்த ஆலையை மூடுவதற்கு முறையான ஆகக்கூடிய அனைத்து வழிகளையும் தமிழக அரசு கடைபிடிக்காமல் இருந்திருக்கிறது. ஆகவே சட்டத்துடைய நுட்பங்களை பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில் ஆலையை திறந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே மக்கள் அவர்கள் உணரக்கூடிய இந்த பிரச்சனையை நாங்கள் முன்வைக்கிறோம். உண்மையிலேயே அவர்களுடைய பிரச்சனையை ஆழமாக புரிந்து கொள்வதற்கு 2008 திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியை சார்ந்த அந்த குழு நடத்திய ஆய்வுக்கு பிறகு முழுமையான ஒரு மருத்துவ ஆய்வு நடத்தப்படவில்லை. சில சட்ட விதிமீறல்கள் காரணமாக மூடப்பட்டிருந்தாலும் அந்த மருத்துவ ஆய்வின்படி மூடப்பட வேண்டும். ஆகவே இந்த குழு பசுமை தீர்ப்பாயம் இந்த குழுவிற்கு உண்மையிலேயே மக்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா என்ற உண்மையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசோடு இணைந்து மருத்துவ குழுவுடன் இணைந்து இந்த குழு அப்படிப்பட்ட ஒரு ஆய்வை செய்தால்தான் உண்மையை கொண்டு வர முடியும். இல்லாவிட்டால் இந்த குழு அமைத்ததே பயனில்லாமல் போய்விடும் என்று அந்த மக்கள் சார்பாக முன்வைத்தோம். மேலும் ஊப்பார் ஆறு உட்பட பல்வேறு இடங்களில் ஜிப்சம் கழிவுகளை கொட்டியிருக்கிறார்கள், காப்பர் கழிவுகளை கொட்டியிருக்கிறார்கள். அந்த கழிவிலே அது எந்த நச்சுத்தன்மையும் இல்லை என்கிறார்கள், அதில் நச்சுத்தன்மை வாய்ந்த இதுவும் கலந்திருக்கிறது என்ற வாதத்தையும் முன்வைக்கப்பட்டது. இதிலே இந்த ஜிப்சம் கழிவுகளை இப்பொழுது அதை எடுக்க வேண்டும் என்று ஒரு மனுவை ஸ்டெர்லைட் ஆலை தாக்கல் செய்திருக்கிறது. இப்படி குறுக்கு வழியிலே அதனுடைய சட்ட விதிமுறை மீறல்களை எல்லாம் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தொடர்ந்து முயற்சி செய்கிறது. இந்த குழு தமிழக அரசினுடைய உதவியோடு முழுமையான ஆய்வை செய்தால்தான் ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்படும் என்பதை மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஏராளமான மனுக்கள் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஸ்டெர்லைட் ஆலை போலியாக 45,000 மனுக்களை பெற்றிருக்கிறார்கள். எல்லாரிடமும் மக்கள் நேரடியாக அந்த மனுக்களை பெறவில்லை. இந்த மக்கள் கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி, வணிகர் சங்கமாக இருந்தாலும் சரி, தெரு தெருவாக வீடு வீடாக சென்று மனுக்களை கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள். அப்படி எங்கேயுமே கையெழுத்து பெறாமல் 45,000 மனுக்கள் அன்றும் இன்றும் சில ஆயிரம் மனுக்களை அளித்திருக்கிறார்கள். ஆனால் மக்கள் சில லட்சம் மனுக்களை அளித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் மனுக்களை இன்று மக்கள் சார்பாக அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மனுக்கள் லட்சம் பேர் போராடினார்கள், தூத்துக்குடியே ஒரே குரல் இருந்தது. ஆகவே தூத்துக்குடி மக்கள் திறக்க விரும்புகிறார்கள் என்ற பொய்யான வாதத்தை ஸ்டெர்லைட் திசை திருப்ப வேண்டும் என்று தொடர்ச்சியாக முயற்சி செய்கிறார்கள். உண்மையிலேயே மக்கள் விரும்புகிறார்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு மக்கள் சார்பாக பிரதிநிதித்துவப்படுத்த நண்பர் விஜயபாஸ்கர் என்பவர் என்ன சொன்னார் என்றால், அந்த கமிட்டியிலே சென்று நீங்கள் உண்மையிலேயே மக்கள் கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பொது வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று சொன்னார். இது ஒரு உண்மையான வாதம். ஸ்டெர்லைட் மீண்டும் மீண்டும் போலியான வகையிலேயே மனுக்களை தயாரித்து செய்கிறார்கள். உண்மையிலேயே அந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பொது வாக்கெடுப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் நடத்தினால் தெரியும் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறேன் என்பது. ஏற்கனவே மே 22 லட்சம் மக்கள் போராடினார்கள், 13 உயிரை இழந்திருக்கிறார்கள். மீண்டும் தமிழக அரசு ஸ்டெர்லைட்டை மூடுவதற்கான அனைத்து வகையிலும் மருத்துவ ரீதியாக ஒரு ஆய்வை தயாரித்து அந்த ஆய்வை முன்வைத்து இந்த ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூட வேண்டும். அப்படி இல்லாவிட்டாலும் தமிழக அரசை தொடர்ந்து நிர்பந்தித்து மூடும் வரை இந்த மக்கள் ஓயாமல் போராட தயாராக இருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். காற்று மாசுபடுவது பத்தி பேசுறீங்க, நாளைக்கு நீர்நிலைகள் பத்தியிருக்கு. இன்று ஸ்டெர்லைட் ஆலை எப்படியெல்லாம் மாசுபடுத்தி இருக்கிறது, மருத்துவ நிலைமை எப்படி இருக்கிறது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவில் இருந்து மக்கள் அதிகாரத்துடைய வழக்கறிஞர் சுரேஷ், பேராசிரியர் பாத்திமா பாபு உள்ளிட்ட எல்லா வழக்கறிஞர்களும் வாதத்தை முன்வைத்தோம். திமுக சார்பாக என்ஆர் இளங்கோ உள்ளிட்டவர்கள் வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு ஸ்டெர்லைட் ஆலை சார்பான வாதம் போய்கொண்டிருக்கிறது. நாளை அவர்களுடைய வாதத்தை தொடர்வார்கள். அதற்கு பிறகு எங்களுடைய வாதத்தையும் தமிழக அரசுடைய வாதத்தையும் முன்வைக்க நாளைக்கு இந்த கமிட்டி மீண்டும் கூடுகிறது. பொது வாக்கெடுப்பு அப்படின்றது வந்து அவர் விஜயபாஸ்கர் சொல்லிட்டு அவர் பேரை குறிப்பிட்டு சொன்னீங்க, அவர் கேட்டிருக்காருன்னு. இந்த எதிர்ப்பு இயக்கம் நீங்களும் வந்து பொது வாக்கெடுப்பு நீங்களும் வலியுறுத்தி இன்னைக்கு பேசுறீங்களா? அவர்கள் அதை முன்வைத்தார்கள். இது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான்
தெரிவிக்கிறேன். இந்த இந்த கருத்தை இந்த கருத்தை மனு அந்த குழு குறிப்பிட்டிருக்கிறது. ஒரு விஷயம் அடிப்படையா புரிஞ்சுக்கங்க, ஒரு வாதத்துல இந்த கமிட்டியுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல கிடையாது, இந்த கமிட்டியுடைய லிமிட்ல பொதுவாக எடுப்பு முடிவெடுக்க முடியாது. ஆனால் போலியாக ஸ்டெர்லைட் மீண்டும் மீண்டும் இந்த மனுவை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது என்ன சந்தேகம் அவங்களுக்காக வேலை செய்யறாங்க, செய்யறாங்க, ஓட்டர் லிஸ்ட பயன்படுத்துறாங்க, லோன் தரோம்னு சொல்லிட்டு செய்யறாங்க, தண்ணி குடுக்குற தண்ணி தூத்துக்குடியில தண்ணி குடுக்கறதா ஸ்டெர்லைட் வேலை. தூத்துக்குடியில அவன் ஒரு ஆலயம் நடத்துறானா அது மாசுபடாம ஒழுங்கா நடத்தணும், அது அரசாங்கத்தோட வேலை. இப்படி இது ஓபன் ஹியரிங் நடக்கணும், மக்கள் பங்கேற்கணும், பத்திரிகையாளர்கள் பங்கேற்கணும். ஆனால் மிக ஒரு சின்ன அறையில இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது ஒரு முழுமையான விசாரணையாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. இன்னைக்கு வந்து ஏற்கனவே போன முறை விசாரணைக்கு வந்தவங்ககிட்ட முதல்ல வந்து அவங்க தரப்பு வாதம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. போன தடவை வந்து முதல்ல ஸ்டெர்லைட் தரப்புல வந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து அது வந்து அவங்க சட்டப்படிதான் நடத்துறாங்கிறத பேசியிருந்தாங்க. அதுக்கு பிறகு பலர் வந்ததுனால அவங்க 100 நாள்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதனால வந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, சிபிஐல இருந்து, சிபிஎம்ல இருந்து, மக்கள் அதிகாரத்துல இருந்து, அவங்க ஃபாத்திமா பாபு, இப்படி பல தரப்பினர், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இருந்து இப்படி எல்லாரும் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் வந்து கூட்டமைப்பு தூத்துக்குடி மாவட்ட ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கூட்டமைப்பு சார்பாக நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய வாதத்தை முன் வச்சோம். அதில் பெரும்பான்மையான விஷயங்கள் ஏற்கனவே வந்து எப்படியெல்லாம் விதிமுறை மீறல் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை 2013 வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து அதுக்கு பிறகு திறந்தான். அதில் வந்து ஒரு 30 கண்டிஷன் இருந்துச்சு, அதில் 29 கண்டிஷன் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு அதில் சொல்லி தான் திறந்தாங்க. அப்போது மிக 2013 2017 வரைக்கும் உள்ள விதிமுறை மீறல்கள் வந்து எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் அவருடைய தரப்பு விவாதத்தை சொன்னாங்க. மக்கள் கூட்டமைப்பு சார்பாக நம்ம மிக முக்கியமாக ரைஸ் பண்ணுறது என்னென்னா, முதல்ல தூத்துக்குடி இந்த ஸ்டெர்லைட் வந்து ஒரு ஃப்ராட் பண்ணுறான். 40,000 பேர்கிட்ட வாங்குறது, அவங்கள்ட்ட நேரடியாக மனுவை வாங்கலை, அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கலை, இது வந்து அவன் ஒரு டாக்டிக்காக ஹேண்டில் பண்ணுறான். அதனால் நாங்கள் வந்து இவ்வளோ 35,000 இவங்க கொடுத்துருந்தாங்க, வணிகர் சங்கத்திலேருந்து கொடுத்தாங்க, இது 1,000,000 பேர் இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத இந்த விஷயத்த சொன்னோம். அதுக்கு அடுத்து முதல்ல வந்து ஒரு 3 விஷயங்களா இருக்குது. முதல்ல அந்த கம்பெனி செய்யக்கூடிய விதிமுறை முறைகள், ரெண்டாவது அது வந்து இந்த இயற்கையில் தண்ணியில் விவசாய நிலத்தில் இதில் வரக்கூடிய மாசு, அது எந்த அளவுக்கு மாசுபடுது, எவ்வளவு வந்து கெமிக்கல் வந்து இந்த வாயுமண்டலத்தில் கலக்கு, இது எவ்வளவு இருக்குது, இது பற்றி. மூணாவதாக வந்து அது வந்து மனிதர்கள் மேலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, மனிதர்கள் கால்நடைகள் மேலே அப்படிங்கிறது. இப்போ இது அவன் என்னென்ன விதிமுறை மீறல்கள் பண்ணாங்கிறது ஏற்கனவே ரெக்கார்டில் இருக்குது, அரசு தரப்பில் இதை தான் மீறியிருக்கான், இந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம், அவன் வாங்கிட்டு வராமல் இருக்கிறான், இந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு இன்னென்ன கண்டிஷனை செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம், ஜிப்சமை வந்து இப்படி மெயின்டைன் பண்ண சொன்னோம், இதை மெயின்டைன் பண்ண சொன்னோம், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் அவன் ஏப்ரல் மாதத்தில் வந்து முதல்ல மூடுறான். அந்த ஏப்ரல் மாதத்துடைய உத்தரவை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து மூடக்கூடியதெல்லாம் செய்தான், அதை ஃபாலோ பண்ணி தான் செஞ்சானே ஒழிய 22ஆம் தேதிக்கு பிறகு உள்ள நிலைமையிலிருந்து அவன் மூடலை. இப்படி இருக்கும்பொழுது நம்ம மிக முக்கியமான வாதம் என்னென்னா, அதுக்கு பிறகு வந்து இது வந்து அவன் விதிமுறை மீறல்கள், ரெண்டாவது விஷயம் அது எவ்வளவு இந்த இயற்கையில் தாக்கம் ஏற்படுத்துதுங்கிறதுக்கான ரிப்போர்ட் வந்து அது வந்து தமிழக அரசு ஆய்வு செஞ்சு அவன் வந்து அது ஒரு நிபுணர்கள் தான் கொடுக்க முடியும். மூணாவதா விஷயம் மனிதர்கள் மேலே உள்ள தாக்கம், அவங்களுடைய உடல், அதில் வந்து ஏற்கனவே வந்து 2-3 பேர் உங்கள் ஊர் கமிட்டியிலேருந்து வந்திருந்தாங்க, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கேன்சர் பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் வந்து தோல் நோய் பாதிப்பு, இந்த மாதிரி பல பாதிப்புகள் உள்ளாயிருக்கும். இதே மாதிரி இந்த பாதிப்புகள் இருக்குங்கிறத இது தெளிவாக கண்டுபிடிக்கிறதுக்கு 2008 வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்குது, அது வந்து திருநெல்வேலி சட்ட அரசு மருத்துவக் கல்லூரியிலேருந்து அந்த ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு எந்த ரிப்போர்ட்டும் அது முழுமையானதாக இல்லை. அப்போ அதை பற்றியான ஆய்வை இந்த குழு வந்து என்ஜிடி, அதாவது பசுமை தீர்ப்பாயம் வந்து இந்த குழுவை போட்டு அனுப்பியிருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மக்கள் வந்து இதுக்கு எதிராக இருக்கிறாங்க, இது வந்து பாதிப்பு வரும்னு நினைக்கிறாங்க, இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையா பொய்யான்னா நீ கொஞ்சம் டாக்டரை கூப்பிட்டுக்க, கலெக்டரை கூப்பிட்டுக்கங்க, போய் ரிப்போர்ட்டை கண்டுபிடிங்க, ஊர் ஊராக போய் கண்டுபிடிங்க, அதில் என்னென்ன விதமான நோய்கள் அதில் வந்திருக்கு,
இந்த ஆலையில இருந்து என்ன விதமான கெமிக்கல் வருது அவங்களுக்கு, ஏன்னா இந்த ஆலையில இருக்கக்கூடிய கெமிக்கல் தான் அவங்களுடைய பாதிப்புக்கு காரணம்ங்கிறத இந்த குழுவுக்கு தான் பொறுப்பு இருக்கு. அதுக்கு இந்த குழு தான் செய்யணும். அரசாங்கம் செய்யலங்கிறதுனால நீ வந்து அரசாங்கம் இதை மூடுவதற்கான சரியான காரணங்களை சொல்லலங்கிறதுனால அதுக்குடைய பழியை நாங்கள் சுமக்க முடியாது. அதனால இந்த குழு வந்து அதை செஞ்சு இதை நிறுவனம் இந்த குழுவுக்கு. அதனாலதான் ஸ்பெஷலாக அங்கே இல்லைன்னா டெல்லியிலே வச்சு விசாரிச்சிருப்பான். எதுக்கு இங்கே போட்டான்? மற்றெல்லாம் ரெக்கார்டில் இருக்கு. மற்ற விஷயங்கள் இது விதிமீறல்கள் என்ன இதெல்லாம் வந்து ஆவணங்கள்லேயே இருக்கு. அதனால இது எல்லாமே ரெக்கார்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம மறுபடியும் இங்கே விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பாதிப்போ இதை போய் நீங்கள் விசாரணை நடத்துங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதை செய்வாங்களா இல்லையான்னு தெரியாது, வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். இப்போ மக்கள் தரப்புலேருந்து உள்ளே வந்து சொல்லும்பொழுது நீங்கள் வந்து நாங்கள் வந்து 2 லட்சம் மனு கொடுத்துருக்கோம், அவன் 1 லட்சம் மனு கொடுத்துருக்கான், இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஓட்டெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொன்னார். இந்த குழு அதை பற்றி முடிவெடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம். இல்லை ஒரு அரசாங்கம் முடிவெடுக்கும் பொழுது அதை நான் சார்ந்து செய்யணும்னு இந்த குழு முடிவெடுக்காட்டாலும் அதுதான் மக்களுடைய கருத்து குரலாக இருக்குங்கிறத அங்கே அவர் அதை பிரதிபலித்தார். இப்போ வந்து அதுக்கு பிறகு வந்து ஸ்டெர்லைட் தரப்பில் வந்து நாங்கள் வந்து ஒழுங்காக நான் செய்யலைங்கிறத நீங்கள் எப்படி நிறுவீங்க? அரசாங்கம் இன்னும் செய்யலை. அரசாங்கம் வந்து 2013 வந்து இந்த மாதிரி மருத்துவ ரீதியான விஷயங்களெல்லாம் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கு, கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கேன், அரசாங்கம் செய்யலை அப்படிங்கிற வாதத்தை சொன்னாங்க. அரசு தரப்பு வாதம் இனிமேல் தான், நாளைக்கு தான் இது, ஏன்னா ஸ்டெர்லைட் தரப்பே வாதத்தை முடிக்கலை, இன்னும் 1 மணி நேரம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசாங்க தரப்பு அடுத்து நம்மளையே ஏற்கனவே நம்ம சொன்னதெல்லாம் மறுபடியும் சொல்லலாம், இதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ இவர் சொல்லும்போது இந்த வாக்கெடுப்பு நடத்துங்கன்னா காஷ்மீர்லேயே நடத்தாமல் இருக்கிறோம் அப்படின்னு அவர் கருத்து சொல்கிறாரு. அது வந்து அவங்களுடைய மன ஓட்டம் நமக்கு தெரியுது. அதெல்லாம் நீங்கள் கேட்டால் கொடுத்துருவோமா அப்படின்னு இருக்குது. இந்த விஷயங்களை அவங்கள்ட்ட எடுத்து சொல்லியிருக்கிறோம். இவங்க அதாவது இந்த மக்களுடைய பாதிப்பை வந்து ஆவணப்படுத்த வேண்டியது இந்த குழுவுக்கு அப்படி பொறுப்பு இருக்குது. அரசாங்கத்திலிருந்து வேலை வாங்கி நீ செய்யி. ஏன்னா அரசாங்கம் ஒருவேளை வந்து சரியாக இதை மூடுவதற்கான முயற்சிகளில் சில முழுமையான ஒரு ஆய்வு செய்யாமல் செஞ்சுருந்தா அதுக்கு பொறுப்பு நாங்கள் கிடையாது, அதுக்காக நாங்கள் சாக முடியாது அப்படிங்கிற வாதம் நம்ம இங்கே வச்சுருக்கிறத எல்லா இடங்கள்லையும் நம்ம போராட்டத்துக்கே காரணம் அதுதான். அரசாங்கத்துக்கு எதிராக தான், ஸ்டெர்லைட்டுக்கு முற்றுகை போகிறல, நம்ம கலெக்டரேட்டை தான் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தணும். அதனால் இந்த விஷயம் இன்னைக்கு பேசுறது கிடையாது. ஏற்கனவே நம்ம தொடர்ந்து அரசாங்கம் இதுக்கான முறையான செய்யக்கூடிய ஆகக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய்யணும். சிறப்பு சட்டங்களை ஏற்றணும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சிறப்பு சட்டத்தை ஏற்றுறாங்கிறது இந்த கமிட்டியில் சொல்ல முடியாது, இந்த கமிட்டிக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா இந்த கமிட்டியில் எதுவும் செய்ய முடியாது, இது வந்து அதுக்குரிய வரம்பு ரொம்ப குறைவு தான். இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டு எல்லா தரப்பும் என்ன சொல்கிறாங்கிறத அங்கே வச்சு விசாரிக்கிறது இங்கே வச்சு விசாரிக்கக்கூடிய அளவில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம தரப்பை இதை சொல்லியிருக்கோம், நாளைக்கும் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். இந்த தீர்ப்பு எதிராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவன் தீர்ப்பு கொடுப்பான். அதில் என்ன விளைவு வருதோ அதுக்கு அடுத்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை தொடர்ந்து பண்ண வேண்டிய இதுதான் நடந்தது.